friends, welcome to Kishor Art Studio channel. In the drawing, we have a cooking. Cooking is cooking with a fire. So, what do we do? We have a thumbnail. We have a thumbnail. That's why we have a rose lassi. We have a saadharana lassi. So, we have a rose lassi. ரொம்ப ஈஸி தான். சாதா லசி பண்ணுற மாதிரி தான் இந்த ரோஸ் லசியும். வாங்கி இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் தயிர் எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு கப் தயிர், பவுடர் சுகர் எடுத்துக்கணும், ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கணும் கொஞ்சம். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ண போனதால இது மாதிரி ஒரு பானை எடுத்துக்கணும். அதில் வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். ஸோ அவன் சாப்பாடு சேமிக்கணும், அதனால தான் அங்கே இருக்கு. அடுத்தது வந்து ஒரு கப் தயிருக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1, 2, 3 கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரோஸ் எசன்ஸ். இதுதான் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட். இது வந்து 1 and 2 3 அப்புறம் மிச்சம் இருக்கிறத ஊற்றிக்கலாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு மத்த எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வச்சு நம்ம வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு அந்த ரோஸ் லசி வந்து வரணும். அப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரோஸ் லசியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் எடுத்துகிட்டு அதை சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக தான், இது ஆப்ஷனல் தான். என்னென்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. இப்போ வந்து இந்த ரோஸ் லஸ்ஸியை வந்து நம்ம வந்து சர்வ் ஊற்றிடலாம் அந்த கிளாஸில். வாவ், பார்க்கவே அப்படி க்ரீமி அண்ட் ரிச்சாக இருக்குது. இப்போ வந்து நல்லா உள்ளே இருக்கிறது கூட இழுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் எடுத்துகிட்டு அது கேர்ள், அது ரவுண்ட் ரவுண்ட் பண்ணுங்கள். இது ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் இருக்குது, கிரேட்டட் ஆல்மண்ட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பர்பான ரோஸ் லசி பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.